ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் தான் உதயகீர்த்தி. நான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். நம்ம சேனலில் நான் மந்த்ராஸும் குழந்தைகளுக்கு மந்த்ராஸு, ஸ்லோகா, ஹிந்தி கிளாஸு இந்த மாதிரி எடுக்கலான்ட்டு நான் ஐடியா பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டே. இது பாருங்கள், இது ஸ்வஸ்திக்கு நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இது வந்து எது ஒன்றுமே ஆரம்பிக்கிறது முன்னாடி நம்ம ஸ்வஸ்திக் போட்டு ஆரம்பிப்போம். இது கணேஷ் இருக்கக்கூடியது. இது இந்து மதத்துலேயே இது வந்து மெயினான குறி. இது கணேஷத்து குறி. அதை நம்மளுக்கு வந்து இது எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? இப்போ ஸ்ரீ கணபதி மூல மந்திரம் ரெண்டு கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபஸ்ட் ஒன்று, இது செகண்ட் ஒன்று. புரிஞ்சிச்சுங்களா? இது குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு படிப்புக்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்லி கொடுக்கலாம். நம்மளும் டெய்லியும் இதை வந்து குளிச்சுட்டு சுத்தமாக நம்ம சாமி கும்பிடும்போது இதை முதல்ல சொல்லிவிட்டு அடுத்தடுத்த மந்திரம் சொன்னோம்னாலும் நம்மளுக்கு நல்லது, சரிங்களா? ஸ்ரீ கணபதி மூல மந்திரம். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதும் சரி, செகண்ட் இருக்கிறதும் சரி, இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால இது கேட்டு தடவை சொல்லலாம், இது மூணு தடவை சொல்லலாம். அது அவங்கவுங்க இருக்கிற டைம் பிரகாரம் நீங்கள் பார்த்துக்கோங்க. எது ஒன்றுமே 108 தடவை சொல்கிறது ரொம்ப சிறப்பு, சரிங்களா? ஓம் வக்ரதுண்டாய ஹீம், ஓம் வக்ரதுண்டாய ஹீம், ஓம் வக்ரதுண்டாய ஹீம், ஓம் வக்ரதுண்டாய ஹீம், ஓம் வக்ரதுண்டாய ஹீம். இது மாதிரி நிறுத்தி நம்ம ஒரு 5 தடவை சொன்னோம்னா எப்போதுமே உங்களுக்கு இது தெரியும். அநேகமாக நம்மளுக்கு வந்து விநாயகருக்கெல்லாம் வந்து ஒரு 5 தடவை சொல்கிறது வந்து விசேஷம் அப்படிங்கிறது மாதிரிலாம் சில இதெல்லாம் விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கும், சரிங்களா? அதனால் 5 ரத்தனை அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அதனால் இது ஒரு 5 தடவை நான் இப்போ சொல்லி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். செகண்ட் ஒன் வந்து இந்த ஸ்ரீ கணபதி மூல மந்திரத்தில் 2வது. இது சொல்லும் போதே இதையும் சேர்த்து சொன்னால் ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா உங்களுக்கு டைம் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஆனால் ரெண்டையும் சேர்த்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு, சரிங்களா? இப்போ செகண்ட் ஒன்று பாருங்கள். இந்த மூல மந்திரம் 2வது. ஓம் ஸ்ரீம் கம் சௌம்யாய கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் கம் சௌம்யாய கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் கம் சௌம்யாய கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. மெயினாக வந்து இது வந்து சர்வஜனமே வசமானய ஸ்வாஹான்னு வந்து சொல்லியிருக்காங்க, பார்த்தீங்களா? இது தொழிலெலாம் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சிறப்பான மந்திரம். அவங்க வந்து இப்போ ஸ்கூலெல்லாம் வச்சு நடத்துறாங்க. இப்போ எங்களை போல உள்ளவங்களும் சரிதான், எல்லாருமே நம்ம வந்து மக்களை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கிறோம். ஜனங்கள்கிட்ட நம்ம ஈடுபாடு, ஜனங்களோட நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் இல்லைங்களா? அதனால் இப்போ இந்த காலத்து பிள்ளைங்க நெட்டில் வேலை செய்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்க லைன், அவங்க ட்ரெண்டு அதெல்லாம் வேறு மாதிரி. இப்போ பொதுவாக நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணணும், ஒரு ஸ்தாபனம் வைக்கணும், இதெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ வந்து நம்ம வந்து கணேஷ ஸ்துதி சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். அது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் இந்த கணபதி மூல மந்திரம் 1-2 நம்ம சொல்லி நம்ம செஞ்சோம்னாக்கா நீங்கள் என்ன உங்களுடைய டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் இதை நீங்கள் சொல்லி பாருங்களேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம்லாம் கிடைக்கும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து நீங்களே பார்த்துட்டு எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எங்கள் சேனலில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.